பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பில் சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த மத்திய அமைச்சர் சோபா மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. இரு தரப்பினரிடையே வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக அமைச்சர் மீது தற்போது வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பிருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் செலினா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சாரத்தின் கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் சோபா கர்நாடகா ஹோட்டல் குண்டு வெடிப்பு தொடர்பாக தமிழர்கள் குறிப்பாகவும் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழகத்தில் அது கடும் கண்டனத்தை எழுந்தது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதே போல திமுகவில் இருக்கக்கூடிய கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் இது தொடர்பாக கண்டனங்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் நேற்று மன்னிப்பு கேட்டிருந்தார் அவர். தொடர்ச்சியான அவர் மீதான அந்த கண்டன பதிவுகள் என்பது எழுந்து வரக்கூடிய நிலையில் மதுரையில் அவர் மீதான வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4 பிரிவின் கீழாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய இணையமைச்சர் சோபா மீது மதுரை காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய புகாரில் வெளி வெறுப்பூட்டும் வகையில் பேசியதாகவும் அதே போல பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசப்பட்டிருப்பதாக குறித்து நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 4 பிரிவின் கீழாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஐபிசி 153, ஐபிசி 153A, ஐபிசி 505 ஒன்றின் கீழாக பி, ஐபிசி 505(2) ஆகிய பிரிவுகளின் கீழாக வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை காவல் நிலையத்தில் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் மீதான என்னென்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கூறிய எடுக்கப்படும் என்பது தொடர்பான விவரங்கள் பின்னர் தான் தெரிவிக்கப்படும். குறிப்பாக சட்டத்துக்கு புறம்பான பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் கலவரம் ஏற்படுத்தும் வகையில் பேசியதாகவும் இரண்டு தரப்பினர் மீதும் பகை உணர்வை தூண்டும் வகையில் பேசியதாகவும் வதந்திகளை பரப்புதல் உள்ளிட்ட பிரிவின் கீழாக வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செலினா, விவரங்களுக்கு நன்றி.